அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது எழுத்தாளர் திரு விந்தன் அவர்கள் எழுதிய கருவேப்பிலைக்காரி. சிறுகதைக்குள் செல்வோமா? வழக்கம் போல் இன்றும் விடியற் காலை 5 மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்தேன். 10 மணி வரை அவருக்கு வேலை செய்வதற்கே பொழுது சரியாக இருந்தது. மாதம் பிறந்தால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அவருக்கு 95 ரூபாய் பிச்சை காசு கொடுத்தாலும் கொடுத்து விடுகிறான். அவர் மட்டுமா அவனுக்கு பயப்பட வேண்டி இருக்கிறது? நானும் தான் அவர் மூலம் அவனுக்கு பயப்பட வேண்டி இருக்கிறது. 10:00 ஒரு நிமிஷம் ஆகிவிட்டால் போதும், அவர் தவியாய் தவித்து குதியாய் குதிப்பார். அவர் குதிப்பதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க முடிகிறதா? கைப்பிடித்த தோஷம். நானும் அவருடன் சேர்ந்து குதித்துத்தான் ஆக வேண்டும். இதனால் அவருக்கு ஒன்றும் கஷ்டமில்லை. நேரம் கழித்து சென்றால் மேனேஜர் கோபித்துக் கொள்வாரே என்பதை தவிர. ஆனால் எனக்குத்தான் கஷ்டமெல்லாம். நான் தான் அவருக்கு பயந்து தொலைகிறேன். பாழாய் போன அடுப்பு அவருக்கு பயந்து தொலைகிறதா என்ன? அது தன்பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லாமல் எரிந்து தொலைகிறது. அவசரத்தில் நான் அதை தூண்டிவிடும் போது அது சில சமயம் என் கை விரல்களை தீண்டிவிடும். அப்பப்பா என்று துடித்து போவேன். அதுதான் சமயம் என்று கஞ்சி தண்ணீர் வேறு என் காலில் கொட்டி கொண்டுவிடும். பச்சை தண்ணீரை கைமேலும் கால்மேலும் கொட்டிய வண்ணம் பதை பதைத்து போவேன். இந்த சமயத்தில், என்ன லலிதா, ஏதாவது கொண்டு வரையா, இல்ல நான் போட்டுமா என்று அவர் வெட்டு 1, 2 கேட்பார். அவர் அவ்வாறு கேட்க பிறந்தவர், கேட்கலாம். இப்பொழுது ஒன்றும் கொண்டு வருவதற்கு இல்லை, நீங்கள் போகலாம் என்றுதான் பதிலுக்கு என்னால் சொல்ல முடியுமா? அவ்வாறு சொல்ல நான் பிறந்தவள் இல்லையே. நான் மட்டும் என்ன, எங்கள் வர்க்கமே அவ்வாறு சொல்வதற்கு பிறந்ததல்லவே. ஆகவே இதோ வந்துவிட்டேன் என்று எல்லாவற்றையும் ஆவி பறக்க பறக்க எடுத்துக்கொண்டு கூடத்தை நோக்கி ஓட்டமாய் ஓடுவேன். அவர் தம்முடைய காரியங்களையெல்லாம் முடித்து கொண்டு நைவேத்தியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளையாரை போல உட்கார்ந்திருப்பார். இலையை போட்டு எல்லாவற்றையும் பரிமாறிய பிறகு நிமிர்ந்து நின்று எரியும் கையை வாயால் ஊதி ஊதி தணிக்க பார்ப்பேன். அதற்காக அவர் ஐயோ பாவம் என்று பச்சாதாபப்படுவார் என்கிறீர்களா? அதுதான் கிடையாது. எல்லாம் அவ்வளோ அஜாக்கிரத என்று கடிந்து கொள்வார். இன்று நான் விழித்த வேலை நல்ல வேலை போலிருக்கிறது. மேற்கூறிய விபத்து ஏதுவும் இன்று எனக்கு நேரவில்லை. குழந்தை ராதையும் 10:00 தொட்டிலை விட்டு கீழே இறங்கவே இல்லை. அவள் தன்பாட்டுக்கு தொட்டிலுக்கு மேலே தொங்கும் கிளிப்பாவையுடன் ஏதோ உங்கா பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிறாள். அப்பப்பா சில சமயம் அவள் தன் இங்கா பாஷையை கைவிட்டுவிட்டு குவா குவா என்ற பாஷையில் கத்த ஆரம்பித்து விட்டால் போதும் போதும் என்றாகிவிடுகிறது. இம்மாதிரி சமயங்களில் அடுப்பு காரியமும் ஆக வேண்டி இருந்தால் குழந்தை வேண்டாம் என்று தீர்த்த யாத்திரை போவதற்கு ஏதாவது கோயிலோ குளமோ இருக்காதா என்று தோன்றிவிடுகிறது. நானும் குழந்தை பிறந்ததிலிருந்துதான் அவரிடம் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வீட்டில் இருப்பது நான் ஒருத்தி, அழுகிற குழந்தையை வைத்து கொண்டு என்னால் உங்கள் அவசரத்திற்கு சமைத்து போட முடியாது. அதை தூக்கி வைத்து கொண்டிருக்க யாராவது ஒரு ஆளை போடுங்கோ என்று. அவர் எங்கே அதை காதில் வாங்கிக் கொள்கிறார்? எனக்கு கிடைக்கிறதே மாதம் 95 ரூபாய். அதுல 5 ரூபாய ஏன் செலவுக்கு எடுத்துண்டு மீதி 90 ரூபாய உங்கிட்டதான் கொடுக்கறேன். நீயோ அதுவே செலவுக்கு போதலன்னு எப்ப பார்த்தாலும் அழுது வடியற. முடிஞ்சா நீ அதுக்குள்ளேயே குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை பார்த்து வைத்து கொள்ளேன். நானா வேண்டான்னு சொல்றேன் என்று சொல்லி அவர் தம்முடைய பொறுப்பை தட்டி கழித்து விடுகிறார்.
அவர் சொல்வதிலும் நியாயம் இல்லாமல் போகவில்லை. அப்படியானால் நான் சொல்வதில்தான் நியாயம் இல்லையோ? இவ்வாறு நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அம்புஜம் வந்தாள். அவள் என் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரி. அவளுடைய கணவரும் என்னுடைய கணவருடன் தான் வேலை பார்க்கிறார். இருவருக்கும் ஒரே சம்பளம்தான் என்று கேள்வி. அப்போதுதான் நான் அலமாரியை திறந்து ஒரு கதை புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு படிக்க உட்கார்ந்தேன். அம்புஜம் வருவதற்கும் குழந்தை இங்கா பாஷையை கைவிட்டுவிட்டு குவா பாஷையில் கத்த ஆரம்பிப்பதற்கும் சரியாக இருந்தது. ஒன்ன வச்சிண்டு யாராவது ஏதாவது படிக்க முடியுமோ என்று அலுத்து கொண்டே நான் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்வதற்காக எழுந்தேன். இருக்கிறது நீங்க ரெண்டே பேர் இந்த குழந்தைய தவிர. பகவான் கிருபையில அவருக்கு மாசம் 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதோன்னோ? மாசம் ஒரு 5 ரூபாய் கொடுத்தா யாராவது ஒருத்தி வேலைக்கு வந்து குழந்தைய அழவிடாம பாத்துக்க மாட்டாளோ? அப்படி பண்றத விட்டுட்டு இப்படி அழுத்துக்கிறியே என்றாள் அம்புஜம். என்ன, அவருக்கு சம்பளம் 100 ரூபாயா? இல்லையே, 95 ரூபாய் தானே சம்பளம். அதுலயும் 5 ரூபாய் அவரோட செலவுக்கே எடுத்துண்டு என்கிட்ட 90 ரூபாய் தானே கொடுக்கிறாரு என்றேன் நான். குழந்தையை தூக்கி தோளின் மேல் போட்டுக்கொண்டேன். ஏன், பாக்கி 5 ரூபாய் எங்க போறதா? நேத்து கூட ஏதோ பேச்சு வாக்குல என் கணவர் என்கிட்ட சொன்னாரே, எனக்கும் 100 ரூபாய் தான் சம்பளம், அடுத்த வீட்டுக்காரனுக்கும் 100 ரூபாய் தான் சம்பளம்னு என்றாள் அம்புஜம். பாத்தாயா அம்புஜம், இப்படிப்பட்ட மனுஷனை கட்டிண்டு நான் என்ன பண்றது? அன்னைக்கு கூட சொன்னேன், இந்த அழற குழந்தைய வச்சுண்டு என்னால வீட்டு வேலைய கவனிச்சுக்க முடியலையேன்னு. அதுக்கு நான் 5 ரூபாய் தானே எடுத்துக்கிறேன், பாக்கி அப்படியே உங்ககிட்ட கொடுக்கறனே, இன்னும் என்ன என்ன செய்ய சொல்ற அப்படின்னு அரிச்சந்திரனுக்கு அடுத்த வீட்டுக்கார மாதிரி அழுத்துண்டாரே அவர். சாயங்காலம் வரட்டும், அவரை என்ன பாடுபடுத்தி வைக்கிறேன் பார் என்றேன் நான் ஆத்திரத்துடன். நன்னா படுத்து, இந்த புருஷர்களே இப்படித்தான், சொல்வது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நிஜமாவே இவ ரெண்டு பேருக்கும் 100 ரூபாய் தான் சம்பளம் கிடைக்கிறதோ இல்ல அதுக்கு மேலேயே கிடைக்கிறதோ யாருக்கு தெரியும் என்று மேலும் சந்தேகத்தை கிளப்பி விட்டாள் அவள். என்னையும் மீறி வந்த ஆத்திரத்தை ஒருவாறு அடக்கி கொண்டு, என்னமோ எல்லாம் அந்த கடவுளுக்குத்தான் தெரியும் என்றேன் நான். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அம்புஜம் கிளம்பிவிட்டாள். அதற்குள் குழந்தை ராதையும் நல்ல வேளையாக தூங்கிவிட்டாள். அவளை தொட்டிலில் கிடத்திவிட்டு நான் அம்புஜத்துடன் வாசல் வரை சென்றேன். கருவேப்பிலைக்காரி வந்தாள். அவளை அழைத்து திண்ணை பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு நான் உள்ளே சென்றேன். ஒரு பிடி அரிசி கொண்டு வருவதற்காக. தனிக்குடித்தனம் செய்வதில் சௌகரியம் இருந்தாலும் அசௌகரியமும் இல்லாமல் இல்லை. தினந்தோறும் கடைக்கு போய் வர அவருக்கு சௌகரியப்படுகிறதா என்ன? அவர் கடைக்கு போய் வர முடியாத நாட்கள்ல எனக்கு தெருவோடு போற இந்த அங்காடி கூடைக்காரர்களை விட்டா வேற வழி கிடையாது. ஏ அம்மா, நேரம் ஆகுதுமா, சீக்கிரம் வாம்மா என்றாள் கருவேப்பிலை காரி. என்ன அப்படி பறக்கிற, அரிசி எடுத்துண்டு வர வேண்டாமா நானு என்று சொல்லிக் கொண்டே நான் வெளியே வந்தேன். ஐயோ, காத்தால புறப்படுற போதே அவரு சீக்கிரமா வான்னாரு, நேரம் கழிச்சு போனா என்ன அடிச்சு கொன்னு பிடுவாருமா என்றாள் பதற்றத்துடன். அது யாரு அவர் என்றேன் நான். என் புருஷம்மா, கருவேப்பிலை காரி சொன்னதும். ஏன், அவர் எங்கேயும் வேலை வெட்டிக்க போறதில்லையா நான் கேட்டதும். சர்தான், அவர் எங்காச்சும் வேலை வெட்டிக்கு போவாம வீட்டுல சும்மா குந்திக்கிட்டு இருந்தாலே பரவாயில்லையே, அடிக்கு ஒரு தரம் எங்கேயாச்சும் திருடி புட்டு அவரு ஜெயிலுக்கு போடுவாரு. மவராசனுங்க அவரை எப்பவும் அப்படியே ஜெயிலியே வச்சிருக்க மாட்டானுங்களான்னு எனக்கு தோணும். ஏன்னா அந்த மனுஷன் வீட்டுல இருந்தா எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. அவரு இல்லாத போதாவது இந்த கருவேப்பிலைய வித்து கிடைக்கிற அரிசிய கஞ்சி காய்ச்சி வயிறார குடிப்பேம்மா. அவரு இருந்தா எல்லா அரிசியையும் வித்து அவருக்கு சூதாட கொடுத்துடணும், இல்ல அடிச்சு கொன்னு போடுவாரு
அதுவும் சீக்கிரமா கொடுக்கணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துப்புட்டு நானும் குழந்தையும் பட்டினி கிடக்க முடியுமா? அதால அவருக்கு தெரியாம இந்த முந்தானையில கொஞ்சம் அரிசி முடிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பாக்கிய விப்பேன். வித்த காச அந்த கட்டையில போறவன் வருவான், அவங்கிட்ட கொடுத்துப்புட்டு கடவுளேன்னு குடிசைக்கு வருவேன். முந்தானையில முடிஞ்ச அரிசி அவுத்து எடுத்து கஞ்சி காய்ச்சி நான் கொஞ்சம் குடிச்சுப்பிட்டு இந்த குழந்தைக்கும் ரெண்டு பாலாடை ஊத்திப்பிட்டு அந்த மனுஷனுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேன் என்றாள் கருவேப்பிள்ளைக்காரி. அடி பைத்தியமே, அப்படிப்பட்டவனுக்கு நீ ஏண்டி அந்த கஞ்சியில கொஞ்சம் மீத்தி வைக்கிற? எல்லாத்தையும் நீயே குடிச்சிட்டு வெறும் பானைய அவனுக்கு முன்னாடி உருட்டி விடுறது தானே என்றேன் நான். நல்லா சொன்னேயம்மா, அப்படி செஞ்சா அந்த பானை 1000 சுக்களா போகும். அத்தோட என் தலையும் 1000 சுக்களா போகும். அதுவும் இல்லாம ஏண்டி சோறு ஆக்கலேன்னு என்னமோ அவன் தான் கொண்டாந்து கொடுத்தவன் மாதிரி அதிகாரமா கேட்டு என்ன ஓத ஓதன்னு ஓதச்சு போடுவாம்மா பரிதாபமாக கூறினாள் கருவேப்பிள்ளைக்காரி. நல்ல கதை தாண்டி உன் கதை. அவன்தான் வீட்டுல சும்மா உட்கார்ந்திருக்கானே, இந்த குழந்தைய நீ ஏன் முதுகுல சுமந்துன்னு தெரியற? அவங்கிட்ட இதை விட்டுட்டு வரக்கூடாதோ? அக்கறையுடன் நான் கேட்டேன். அதுக்கு கூட அவரு ஒப்ப மாட்டாருமா? அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்க கூட முடியாம அப்படி என்னடி நீ வேலை செஞ்சு கிழிக்கிறன்னு எரிஞ்சு விழுவாருமா? கருவேப்பிள்ளைக்காரி சொன்னதும் அந்த அவரு மட்டும் என்ன செஞ்சு கிழிச்சிடுறாரா என்று கேட்டேன் நான் ஆத்திரத்துடன். என்ன இருந்தாலும் அவரு என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன், அப்படிலாம் நான் அவரை எதிர்த்து கேக்கலாமாமா என்றாள் கருவேப்பிள்ளைக்காரி. அடி பைத்தியக்காரி, உன்னை பத்தி அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதான் அப்படி மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டுறான். எங்க வீட்டுக்காரர் இருக்காரே, அவர் என்ன அப்படி கேட்டா நான் என்ன செய்வேன் தெரியுமா? பிச்சு பிரி கட்டிடுவேன் என்றேன் நான் பெருமையாக. உங்களோட என்னையும் சேர்த்து பேச முடியுமாமா என்று கேட்டாள் கருவேப்பிள்ளைக்காரி. சரி சரி, இந்த அரிசி நீ கருவேப்பிள்ளைய போடு என்று அழுத்து கொண்டே நான் அரிசியை அவள் நீட்டிய மூங்கில் தட்டில் கொட்டினேன். அதை பெற்றுக்கொண்டு அவளும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு போய்விட்டாள். அவள் தெருக்கோடி திரும்பும் வரை கருவேப்பிள்ளை வாங்கலையோ, கருவேப்பிள்ளை வாங்கலையோ என்ற குரல் என் காதில் எதிரொலி செய்து கொண்டே இருந்தது. அதென்னமோ தெரியவில்லை, அன்று முழுவதும் அந்த கருவேப்பிள்ளைக்காரியை என்னால் மறக்கவே முடியவில்லை. உங்களோட என்னையும் சேர்த்து பேச முடியுமாமா என்ற அவளுடைய கேள்வி என் மனதை விட்டு போகவே இல்லை. ஆமாம், அவளோடு என்னையும் சேர்த்து ஏன் பேசக்கூடாது? வாழ்வில் வேண்டுமானால் உயர்வு தாழ்வு இருக்கலாம், ஆனால் பிறப்பிலே நானும் தான் பெண்ணாய் பிறந்தேன், அவளும் தான் பெண்ணாய் பிறந்திருக்கிறாள். ஆனால் மனோபாவத்தில் அவளுக்கும் எனக்கும் எவ்வளவு வித்தியாசம்! கணவனால் அவளுக்கு ஒரு காலனாவுக்கு வழி கிடையாது, திருடி விட்டு ஜெயிலுக்கு கூட போவான். வீட்டில் சும்மா இருக்கும் அவன் அந்த குழந்தையை கூட தூக்கி வைத்துக் கொண்டிருக்க மாட்டான். அதையும் நாளையெல்லாம் அவள் முதுகில் சுமந்து கொண்டு திரிய வேண்டும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவள் சம்பாதித்து எடுத்து கொண்டு போய் அவனுக்கு சூதாட கொடுக்க வேண்டும். அதுவும் அவசர அவசரமாக கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் அவன் அவளை அடித்து கொன்று விடுவான். இது எல்லாவற்றையும் விட தான் சம்பாதித்த அரிசியில் தானே கொஞ்சம் திருடி எடுத்து கொண்டு அதை கொண்டு போய் சமைத்து தானும் சாப்பிட்டு அவனுக்கும் கொஞ்சம் எடுத்து வைப்பது போன்ற கொடுமை வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இந்த அழகான வாழ்க்கையில் அவனிடம் இவளுக்கு என்ன பயபக்தி? என்ன இருந்தாலும் அவன் இவளை தொட்டு தாலி கட்டிய புருஷனும், அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதாமே. பாவம், தீராத வியாதிக்கு ஆளாகி இருந்தும் வேசி வீட்டுக்கு போக ஆசைப்பட்ட அயோக்கியனை கூடையில் வைத்து சுமந்து சென்ற நலாயினியின் கதையை கேட்டு ஏமாந்தவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இல்லையா? அவர்களில் இந்த கருவேப்பிள்ளைக்காரியும் ஒருத்தி போலிருக்கிறது. அப்பப்பா, அவளுடைய துரதிருஷ்டத்தை பார்க்கும் போது
என்னுடைய அதிர்ஷ்டம் எவ்வளவோ தேவலை போலிருக்கிறதே. 5 ரூபாய், அதையும் எனக்கு தெரிந்து எடுத்துக்கொள்ள அவருக்கு தைரியமில்லை. எனக்கு தெரியாமல் எடுத்துக்கொள்வதற்காக இத்தனை நாளும் அவர் என்னிடம் பொய் சொல்லி வந்திருக்கிறார். எல்லாம் எனக்கு பயந்துதான். ஆம், என்னுடைய வாய்க்கு பயந்துதான். அழுகிற பிள்ளையை வைத்துக்கொண்டு அடுப்பு காரியத்தையும் என்னால கவனிக்க முடியாது என்று நான் அடித்து சொல்லும் போது கூட அவர் அந்த கருவேப்பிலைக்காரியின் கணவனை போல, அதை விட நீ என்ன வேலை செஞ்சு கிழிச்ச என்று என்னை எதிர்த்து கேட்பதில்லை. என் செலவுக்கு எடுத்துன்றது போக மீதியைத்தான் உங்கிட்ட கொடுக்கிறேனே, முடியுமானா ஆள் வைத்துக் கொள்ளேன் என்று அடக்கத்துடன் தான் பதில் சொல்லுகிறார். ஆனால் மறைமுகமாக என்னுடைய செலவுக்கு மேற்கொண்டு 5 ரூபாய் தேவையாய் இருக்கிறது, உனக்கு தெரிந்தால் எரிந்து விழுவாயே என்று தெரியாமலே எடுத்துக்கொண்டு விடுகிறேன் என்று இத்தனை நாளும் அவர் என்னை கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறாரே, அதையாவது தன் சொந்த உபயோகத்துக்காக செலவழித்துக் கொள்கிறாரா என்று எண்ணி பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அடிக்கடி எனக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வந்து கொடுத்து என்னை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறாரே, அதற்கு வேண்டிய காசு அவருக்கு எங்கிருந்து வரும்? இப்படி ஏதாவது எடுத்துக்கொண்டால்தானே உண்டு. ஒரு நாளாவது இதை பற்றி நான் யோசித்து பார்த்தேனா? அப்பாவி மனுஷர், பாவம். உண்மை தெரியாமல் சாயந்தரம் வரட்டும், அவரை என்ன பாடுபடுத்தி வைக்கிறேன் பார் என்று அம்பூஜத்திடம் சொன்னோமே, இது நியாயமா? இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு பொழுது போனதே தெரியவில்லை. அவர் வரும் காலடி சத்தம் கேட்டுத்தான் எழுந்தேன். ஏனோ தெரியவில்லை, அவரை கண்டதும் கோபித்துக் கொள்வதற்கு பதில் நான் கழுக்கென்று சிரித்து விட்டேன். ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே அவர் ஒன்றும் புரியாமல் தம்முடைய முகத்தை ஓடோடியும் சென்று கண்ணாடியில் பார்த்து கொண்டார். முகத்தில் ஒன்றுமில்லை, அகத்தில்தான் இருக்கிறது என்று நான் அமுத்தலுடன் சொல்லிக் கொண்டே காஃபியை கொண்டு போய் அவருக்கு முன்னால் வைத்துவிட்டு, நிஜத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்டேன். இதென்ன கேள்வி திடீர்னு என்றார் கணவர். சொல்லுங்களேன். நான் கேட்டதும், ஏ 95 ரூபாய்தான் என்றார். பொய் பொய், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைச்சிங்களா? சிரித்து கொண்டே நான் கேட்டேன். இல்ல லலிதா, எனக்கு சம்பளம் என்னவோ 100 ரூபாய்தான், ஆனா உங்கிட்ட உண்மைய சொன்னா? அவர் தயங்கினார். என்னிடம் உண்மைய சொன்னாதான் என்ன? நீங்கள் மேற்கொண்டு 5 ரூபாய் எடுத்துக்கறத நான் வேண்டான்னு நான் சொல்லியிருக்க போறேன் என்று ஒரு போடு போட்டேன். அதை அப்படியே நம்பி உன்னோட மனசு எவ்வளோ தங்கமான மனசுன்னு இதுவரை எனக்கு தெரியாமையே போயிடுத்தே என்றார் அவர் உருக்கமுடன். அவர் சொல்றாரே, நீங்கள்லாம் சொல்லுங்களேன், அவர் நினைக்கிறபடி என் மனசு என்ன அவ்வளவு தங்கமான மனசா? இப்படியாக இந்த கதை முடிகிறது.